நம்பிக்கையில தான் தாயே விட்டுருவியா நீ? எங்க அத்தாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ எங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவு இல்லைனா கூட நாங்களும் கொஞ்சமாவது உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம்ல தாயி. அப்படியாம்மா? அப்படி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல பாப்போம். எங்க நாகம்மா அவளை நம்புறவங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டா. இதை விட வேற என்ன தாயி தெரிஞ்சு வச்சிருக்கணும்? அதுலயும் நந்தினி உன்னோட செல்ல புள்ள வேற. நிச்சயமா நந்தினிக்கு ஒரு பிரச்சனைனா அவளை ஆத்தா கண்டிப்பா காப்பாத்துவா. இதுதான் தாய் உண்மை. இல்ல இதையும் மீறி நந்தினி செத்துட்டான்னு நீ சொன்னா சொன்ன அப்பவும் நான் சொல்லுவேன் நிச்சயமா இது நாகம்மாவோட விளையாட்டு தான். அவ தன்னோட திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டான்னு தான் சொல்லுவேன். உண்மைதா, நீ சொல்றது உண்மைதா. இந்த உண்மைதானே எனக்கு ஓ மேல இந்த அளவுக்கு நம்பிக்கையை தந்தது தாயே. இந்த உண்மையத்தா, இதே உண்மைய, இதே பக்தியதா நான் என் மக்கள் கிட்ட எதிர்பார்க்கறேன். உண்மையும் பக்தியும் இருக்கிற எந்த ஒரு பக்தனையும் நான் கைவிட மாட்டேன். இதுவரைக்கும் கை விட்டதும் இல்லை. அப்ப நந்தினி பாத்தியா, பேச்சு பேச்சா இருந்தாலும் காரியத்துல கவனமா இருக்கியே. நீ சொல்ல ஆத்தா. உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். என்னது ஆத்தா? நந்தினி சாகல. அப்படினா? நந்தினி சாகவே இல்ல. அப்போ செத்து போனது? செத்து போனது நந்தினி இல்ல, அது வேற. ஓஹோ, சரி. உன்னோட இந்த விளையாட்டு எதுக்காக தாயே? சொல்றேன், நந்தினி குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி என்ன கூப்பிடுவா தெரியுமா? நானும் அவ கூப்பிடுற போதெல்லாம் பாம்பா மாதிரி அவகிட்ட போவேன். உடனே அவ ரொம்ப சந்தோஷமாகி என்ன தொட்டு பாப்பா, பிடிச்சு விளையாடுவா. கொஞ்ச நாள்ல இதுவே அவளுக்கு ஒரு விளையாட்டா போச்சு. இந்த விஷயம் ஆனந்தன் மூலமா சண்டிக்கு தெரிஞ்சது. அவன் நந்தினியை கொல்ல திட்டம் போட்டான். அதுபடி ஒரு நாள் ஆனந்தன் நந்தினி கிட்ட வழக்கமா கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிட சொன்னான். அவளும் கூப்பிட்டா. அவ கூப்பிட்ட உடனேயே சண்டி என்னோட உருவத்திலேயே பாம்பா மாறி அவளை கொத்த போனா. ஏன் பிள்ளைய நான் விட்டுருவேனா? நானும் உடனே பாம்பா மாறி சண்டி கிட்ட இருந்து நந்தினியை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நந்தினி அது போலவே என்னை கூப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சா. அப்படி ஒரு தடவை அவ கூப்பிட்டப்போ நானும் பாம்பா மாறி அங்க போயிருந்தேன். அப்போ சமத்து நீ தான் ஜெயிச்ச. சரி, என்ன புடி பார்க்கலாம். கூட விளையாடுற, ஆனா அன்னைக்கு மட்டும் நீ என்ன கொத்த வந்தியே, ஏன் சொல்லு? எதுக்காக அன்னைக்கு எனக்கு பயம் காட்டின? நீ என்ன குத்திடுவியா, என்ன சாகடிச்சிடுவியா சொல்லு? அன்னைக்கு நீ கருப்பா இருந்தது, என்ன பயம் பிடிச்சினது எதுவுமே எனக்கு பிடிக்கல. போ. நீ இப்ப மாதிரியே எப்பயோ இருப்பியா? எனக்கு அதான் பிடிக்கும். நல்ல பிள்ளையா இருக்கணும். எப்பவும் நீ இதே மாதிரியே இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும். என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. நானும் போக மாட்டேன். சரியா? நல்ல பிள்ளை.
அமைதியா இருக்கு, தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கட்டா? வரணுமா? நிச்சயமா வருவேன். அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் நந்தினி கேட்ட கேள்வி என்ன சிந்திக்க வச்சுது. அவ குழந்தையா இருந்தாலும் அவ கேட்ட கேள்வி நியாயமானது தானே? என்னாலதானே அவ பயந்தா? என்னாலதானே சண்டி அவளை கொல்ல துடிக்கிறான்? அவ கஷ்டப்படுறதெல்லாம் என்னாலதானே? என்னோட சுயநலத்தால தானே? நான் தானே அவளை பொறக்க வச்சேன். நான் யோசிச்சேன், சண்டி சாதாரணமானவன் இல்லை. அவன் எப்படியாவது ஒரு நாள் இல்லைனா இன்னொரு நாள் நந்தினிய கொல்ல முயற்சிப்பான். அவனோட முயற்சி ஜெயிக்கிறதுக்காக அவன் எந்த அளவுக்கு கொடூரமா நடந்துப்பான். அதனால அந்த காலன் சண்டி கிட்ட இருந்து நந்தினிய நிரந்தரமா காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். உடனே உங்களை பார்க்க தான் கிளம்பினேன். ஆனால் அதுக்குள்ள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் வர முடியல. ஐயா, பச்சை எல்லாம் எனக்கு தெரியும். சரி ஐயா, நந்தினி செத்து போயிட்டதை எல்லாரும் சொல்றாங்க. அவளை பார்க்காம இருக்க முடியலையா? பயமா இருக்கியா? ஆனா அவ சாகல. நீ மனசு சொல்லுதியா? எனக்கு எது நம்புறது எது நம்ப கூடாதே தெரியலையா? இதுக்கு நடுவுல போலீஸ் வேற என்ன கூட்டிட்டு போய் அவளோட ட்ரெஸ்ஸ காமிச்சாங்க. அவங்களும் அவ செத்துப்பட்டுதான் சொல்றாங்க. ஐயா, எனக்கு என்ன செய்யறதே தெரியலையா. நீங்க சொன்ன காரணத்துக்காக தானே நான் நந்தினிய பார்த்து பழக ஆரம்பிச்சேன். அவ்வளவு லவ் பண்ணேன். எல்லாமே நீங்க நல்லது செய்வீங்க தானே நீங்க சொன்னதுல எனக்கு கேட்டேன். இப்படி திடீர்னு நந்தினி செத்து போயிட்டதா சொன்னா நான் என்னையா செய்வேன்? என் வாழ்க்கை என்ன ஆகுது? நான் என்ன செய்வேன் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சிரிக்காதீங்கய்யா, உண்மை எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. அவளை தடிச்சிடாதீங்க பிளீஸ்.
என்ன சண்டி இவன் ஏதோ நீதான் நந்தினியை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறான். இங்க பார்த்தரோன், நீ நினைக்கிற மாதிரி நந்தினி காணாம போனது உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் நாங்க இல்ல, புரிஞ்சுக்கோ. நந்தினி செத்துட்டாங்கறத உன்னால எப்படி நம்ப முடியலையோ அதே மாதிரிதான் நாங்களும் நம்பல. அதனால என்னைக்கு நந்தினி காணாம போனான்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். நாங்க தேடின வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு விஷயம்தான், நந்தினி ஒரு மானிட பெண்ணே இல்ல. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. நந்தினி மனுஷே இல்லையா? ஆமா, நந்தினி காணாம போனது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அவ மானிட பெண் இல்லைங்கிறதும் உண்மைதான். ஆமா தருண், இந்த செய்தி தெரிஞ்சதுனால நாங்க ஏற்கனவே நம்பிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் மேல எங்களுக்கு சில கேள்விகள் வந்தது. நந்தினி கோயில்ல பிறந்த பொண்ணுதானா? அவ ராமையன் வீட்டுல வளர்ந்த பொண்ணுதானா? இதுக்கெல்லாம் விட தெரியணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழியா? நந்தினி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவ பயன்படுத்தின உடைகள் தேவை. அது கிடைச்சதுன்னா அதை வச்சே அவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதை எடுத்துட்டு வரத்துக்கு ஒரு ஆள் வேணுமே. ஏற்கனவே அங்க இருந்த ஒரே ஆளு ஆனந்த, இப்ப அவனும் அங்கிருந்து வந்துட்டான். அதனால அந்த வேலைய நீ தான் செய்யணும். நீ நேரா நந்தினி வீட்டுக்கு போ, நந்தினி அம்மாவை போய் பாரு. அதுக்கப்புறம் உன்னோட சாமர்த்தியம், நீ அழுவியோ சமாதானம் சொல்லுவியோ எனக்கு தெரியாது. ஆனா வரும்போது நந்தினியோட உடைகள்ல ஒரு உடையோட நீ வரணும். நீ அதை எடுத்துட்டு வந்துட்டன்னா அதை வச்சு நந்தினி யாரு, அவ இப்ப எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். போ, உடனே போ. சரியா? நீங்க யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன இல்ல, உண்மையை சொல்லவா இல்ல ஏதாவது பொய் சொல்லவான்னு பாக்குறேன். பரவாயில்ல, ரெண்டையுமே சொல்லுங்க. நம்ம டிபார்ட்மெண்டோட அப்ரோச் அதுதானே. என் பேர் தமிழ்ச்செல்வன், நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் அமானுஷமா நடக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ செம்பவள சில தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, விசாரிச்சு பார்த்துருவோமேனு களத்தில் இறங்கினேன். ஒரு ஆர்கியாலஜிஸ்டுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இப்போ இந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன். இதுதான் என் கதை. நாகவாட யோகினி நாகம்மா, நாகம்மா நம்மளை ஏமாத்திட்டா, நம்மளை ஏமாத்திட்டா யோகினி. நந்தினி மனுஷே கிடையாது, அவ மாநில பிறவியே இல்ல. அழாதீங்க அத்தை, அத்தை எவ்வளவு அழுதாலும் தீராத கஷ்டத்தை தானம்மா அத்தா எங்களுக்கு தந்திருக்கா. அழுது தீக்கிறத தவிர வேற என்ன வழிய காமிச்சிருக்கா? புரியுதா? இத்தனை நாள் நந்தினியோட வாழ்ந்துட்டு திடீர்னு அவ இல்லன்னா மனசு தாங்க மாட்டேங்குதும்மா. உங்க கஷ்டத்தை தீக்கிறதுக்கு
என்னால எந்த வழியும் சொல்ல முடியாட்டாலும் உங்க வேதனை காரதெல்லாம் ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியாத என்னமா சொல்ற ஆமாத்த சின்ன வயசு நந்தினி மாதிரி நீலான் ஒரு பொண்ணு இருக்காளே அந்த பொண்ணு நம்ம பிடி டீச்சர் வைஜந்தி வீட்ல தான் தங்கி இருக்கா அண்ணா அந்த பொண்ணுக்கு சொந்தம் யாருமே கிடையாது நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசினப்ப வைஜந்தி டீச்சர் அந்த பொண்ணை தத்து கொடுக்கறேன்னு சொன்னாங்க ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா உங்க கஷ்டம் தீராட்டியும் அத மறக்கிறதுக்காவது உதவியா இருக்குமே நினைக்கிறத நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமா நீ ஒரு மானிட பெண்ணே இல்ல நீ இதுக்கு முன்னாடி ஏன் உனால பாத்து சொல்ல முடியல இல்ல பாத்து சொல்ல தெரியலையா எல்லா விஷயங்களும் நாம நினைக்கிற மாதிரி இருக்காது சண்டி ஏன் நீயும் ஒரு தேவதை தானே நாகம்மா அளவுக்கு சக்தி உள்ளவ தானே உன்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல ஏன் சண்டி எல்லா சந்தர்ப்பத்தலயும் நான் உன் கூட தான இருந்திருக்கேன் அப்பெல்லாம் வராத சந்தேகமும் கேள்வியும் இப்ப எப்படி வந்தது